உதயம் பிரீமியம் காட்டன் வேட்டிகள் சட்டைகள் பனியன்கள் ஜம்மு காஷ்மீரின் மாதா வைஷ்ணவோ தேவி கோவிலில் ஏற்பட்ட கூட்டு நெரிசலில் சிக்கி பனிரண்டு பேர் உயிரிழந்தது பலரையும் துக்கத்தில் ஆழ்த்தியுள்ளது இன்று அதிகாலை இரண்டு நாற்பத்தி ஐந்து மணி அளவில் நடந்த இந்த விபத்தில் இருபது பேர் பலத்த காயத்திற்கு உள்ளாகியுள்ளனர் வரிசையில் நின்றபோது இரு தரப்பினருக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதத்தில் மாற்றி மாற்றி இரு தரப்பும் தள்ளிக்கொண்டதால் நெரிசல் ஏற்பட்டு இந்த விபத்து ஏற்பட்டதாக ஜம்மு காஷ்மீர் டிஜிபி தில்பாக் சிங் தெரிவித்தார் இந்த சம்பவத்திற்கு இரங்கல் தெரிவித்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி இதில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு இரண்டு லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாயும் வழங்கப்படும் என அறிவித்தார் அதேபோன்று இதில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ள ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் மனோஜ் சின்ஹா இது சம்பந்தமாக உயர்மட்ட விசாரணை நடத்திட உத்தரவிட்டுள்ளார் இந்திய கடலோர காவல்படையின் புதிய டைரக்டர் ஜெனரலாக வீரேந்திர சிங் பட்டானியா பதவியேற்றார் இரண்டாயிரத்தி ஜூலை ஒன்றாம் தேதி முதல் கடலோர காவல்படையின் டைரக்டர் ஜெனரலாக இருந்து வந்த கே நடராஜன் நேற்றுடன் ஓய்வு பெற்ற நிலையில் புதிய டைரக்டர் ஜெனரலாக இவர் பதவியேற்றுள்ளார் இவர் வெலிங்டனின் டிஃபென்ஸ் சர்வீஸ் ஸ்டாஃப் காலேஜ் மற்றும் டெல்லியின் நேஷனல் டிஃபென்ஸ் காலேஜில் பயிற்சி பெற்று வெளியேறியவர் ஆவார் எண்பத்தி நான்கு நாட்களுக்கு பிறகு நாட்டின் தினசரி கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை இருபதாயிரத்தை தாண்டியுள்ளது அதன்படி கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டும் இருபத்தி இரண்டாயிரத்து எழுநூற்றி எழுபத்தி ஐந்து பேர் புதிதாக கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர் எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பது பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் இதனால் நாட்டில் சிகிச்சை பெறுவோரின் எண்ணிக்கை ஒரு லட்சத்து நான்காயிரத்து எழுநூற்று எண்பத்தி ஒன்றாக அதிகரித்துள்ளது ஒமேக்ரான் பாதிப்பை பொறுத்தவரை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டும் புதிதாக நூற்றி அறுபத்தி ஒன்று பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதனால் நாட்டின் மொத்த ஒமேக்ரான் பாதிப்பு எண்ணிக்கை ஆயிரத்து நானூற்றி முப்பத்தி ஒன்றாக அதிகரித்துள்ளது நாட்டிலேயே அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் நானூற்றி ஐம்பத்தி நான்கு பாதிப்புகள் பதிவாகியுள்ளது இதன்பின் டெல்லி தமிழகம் குஜராத் கேரளா போன்றவை உள்ளன பி கிசான் சம்மான் நிதியின் பத்தாவது தவணையை பிரதமர் நரேந்திர மோடி இன்று விடுவித்தார் அதன் மூலம் நான்கு மாதங்களுக்கு ஒருமுறை இரண்டாயிரம் ரூபாய் என ஓராண்டில் மூன்று தவணையாக ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் வழங்கப்படும் இந்த திட்டத்தின் கீழ் இதுவரை ஒரு லட்சத்து அறுபதாயிரம் கோடி ரூபாய்க்கும் மேற்பட்ட தொகை விவசாயிகளுக்கு நேரடியாக வங்கி கணக்குகளில் போடப்பட்டுள்ளது இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் சுமார் பத்து கோடிக்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு இருபதாயிரம் கோடி ரூபாய் தொகையை பிரதமர் மோடி நேரடியாக வங்கி கணக்குகளில் போட்டார் அதோடு சுமார் விவசாய உற்பத்தி அமைப்புகளுக்கு பதினான்கு கோடி ரூபாய்க்கும் மேற்பட்ட தொகையை மானியமாகவும் விடுவித்தார் இந்த நிகழ்ச்சியில் மத்திய விவசாய அமைச்சர் மற்றும் பல்வேறு மாநில முதல்வர்கள் காணொலி வாயிலாக பங்கேற்றனர் வரும் தேர்தலில் வெற்றி பெற்று தங்களது ஆட்சி மட்டும் அமைந்தால் ஊபியின் ஒவ்வொரு வீட்டிற்கும் மாதம் தோறும் முன்னூறு யூனிட் மின்சாரம் இலவசமாக வழங்கப்படும் என்று சமாஜ்வாதி தலைவரும் முன்னாள் முதல்வருமான அகிலேஷ் யாதவ் வாக்குறுதி அளித்துள்ளார் தேர்தல் பொதுக்கூட்டம் ஒன்றில் பங்கேற்றபோது இவ்வாறு கூறிய அவர் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரமும் வழங்கப்படும் என உறுதியளித்தார் முன்னதாக இதே போன்ற வாக்குறுதியை ஆம் ஆத்மி தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவாலும் கோவா பஞ்சாப் உத்தராகண்ட் போன்ற மாநிலங்களில் வழங்கியிருந்தார் சளியுடனோ சளி இல்லாமலோ காய்ச்சலுடன் இருக்கும் நபர்களையும் தலைவலி தொண்டைவலி மூச்சு திணறல் போன்றவையுடன் இருக்கும் நபர்களையும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்க வாய்ப்பிருக்கும் நபராக கருதி அவர்களுக்கு கொரோனா பரிசோதனை செய்திட வேண்டும் என்று மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது நாட்டில் கொரோனா பரவல் அதிகரித்து வருகையில் மாநில அரசுகளுக்கு இவ்வாறு அறிவுறுத்தி இருக்கும் மத்திய சுகாதாரத்துறை பரிசோதனை செய்யப்பட்ட நபர்கள் பரிசோதனை முடிந்த பின் முடிவுகள் வரும் வரை வெளியே சுற்றாமல் வீட்டு தனிமையிலேயே இருக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டுள்ளது போக்குவரத்து துறையினருக்கு உதவும் வகையில் பாடி கேமராக்கள் வழங்கும் திட்டத்தை கர்நாடக முதல்வர் பசவராஜ் பொம்மை இன்று பெங்களூரில் தொடங்கி வைத்தார் அந்த நிகழ்ச்சியில் பெங்களூரு போக்குவரத்து காவல்துறையிடம் இரண்டாயிரம் பாடி கேமராக்கள் ஒப்படைக்கப்பட்டது ஆடையின் மேல் எளிதாக மாட்டிக்கொள்வது போன்று வடிவமைக்கப்பட்டிருக்கும் இந்த பாடி கேமராக்கள் அவசர காலங்களிலோ போக்குவரத்து ஜாமான நேரங்களிலோ டிராபிக்கை கிளியர் செய்ய பேருதவியாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மகாராஷ்டிராவில் பத்து அமைச்சர்கள் மற்றும் இருபதுக்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்களுக்கு கொரோனா இருப்பது உறுதியாக இருப்பதாக அம்மாநில துணை முதல்வர் அஜித் பவார் தெரிவித்தார் ஒரே நாளில் அமைச்சர்கள் உட்பட முப்பது மக்கள் பிரதிநிதிகளுக்கு கொரோனா பாதிப்பு உறுதியாக இருப்பது அம்மாநிலத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அங்கு நாளுக்கு நாள் ஒமைக்ரான் பாதிப்பும் அதிகரித்து வரக்கூடிய நிலையில் பாதிப்புகள் தொடர்ந்து அதிகரித்தால் ஊரடங்கு கட்டுப்பாடுகள் மேலும் அதிகரிக்கப்படும் என்றும் அஜித் பவார் தெரிவித்தார் 打 <music> பஞ்சாபின் நிலை நாளுக்கு நாள் மோசமாகி வருவதாக பாட்டியாலாவில் பேரணி நடத்திய டெல்லி முதல்வரும் ஆம் ஆத்மி தலைவருமான அரவிந்த் கெஜ்ரிவால் விமர்சித்துள்ளார் காங்கிரஸ் கட்சியும் அதன் தலைவர்களும் பஞ்சாப்பை சீரழித்து விடுவார்கள் தற்போது இருக்கும் அரசை போன்ற பலவீனமான அரசை தான் பார்த்ததே இல்லை என்று சரமாரியாக சாடிய அவர் மக்கள் நலனில் அக்கறை கொள்ளாமல் அவர்கள் எப்பொழுதும் அவர்களுக்குள்ளாகவே அடித்துக் கொள்வார்கள் என விமர்சித்தார் நேற்று வரை நாட்டில் இருபத்தி இரண்டாயிரத்து எழுநூற்றி அறுபத்தி இரண்டு தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மற்றும் அமைப்புகளுக்கு எஃப்சிஆர்ஏக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் இருந்த நிலையில் ஒரே நள்ளிரவில் ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி மூன்று தொண்டு நிறுவனங்கள் மற்றும் அமைப்புகளின் எஃப்சிஆர்ஏ ரிஜிஸ்ட்ரேஷன் அரசால் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது அதன்படி தற்போது நாட்டில் பதினாறு ஆயிரத்தி எண்ணூற்று இருபத்தி ஒன்பது தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மற்றும் அமைப்புகளுக்கு மட்டுமே எஃப்சிஆர்ஏ ரிஜிஸ்ட்ரேஷன் உள்ளது ரிஜிஸ்ட்ரேஷன் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதற்கு அவைகள் ரிஜிஸ்ட்ரேஷனை புதுப்பிக்க விண்ணப்பிக்காமல் இருந்ததோ அல்லது அந்த விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டதோ காரணமாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி ஐஐடி டெல்ஹி ஜமியா மிலியா இஸ்லாமியா இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் நெஹ்ரு மெமோரியல் மியூசியம் அண்ட் லைப்ரரி ஸ்ரீராம் காலேஜ் ஃபார் உமன் ஆக்ஸ்ஃபர்ம் இந்தியா போன்றவையின் எஃப்சிஆர்ஏ ரிஜிஸ்ட்ரேஷன் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது